இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகமே அதிர்ந்து போயிருக்கின்ற கொரோனா என்கின்ற இந்த கொடிய நோயிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்காக மருத்துவத்துறை சமூகமும் இலங்கை அரசாங்கம் மற்றும் உலகளாவிய ரீதியிலே மனிதத்துவத்தை பாதுகாக்கின்ற அமைப்புகள் யாவும் விடுத்த வேண்டுகோள்தான் தனிமைப்படுத்தி ஊரடங்கு போன்ற சட்ட திட்டங்களுக்கு அமைய மக்களை கட்டுப்படுத்துகின்ற செயற்பாடு. எனவே இந்த சூழலிலே மக்களிடம் அன்பாக வேண்டிக் கொள்வது, புதுவருடம் வருகிறது, புதுவருட நாளை முன்னிட்டு பொருள் வாங்க வேண்டும், கோயில்களுக்கு போக வேண்டும், எப்படியாவது ஏதோ ஒரு வழியிலே உறவினர்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று யாரும் மனதை குழப்பிக்கொண்டு தெருவுக்கு வராதீர்கள். உண்மையிலே நாங்கள் கடைபிடிக்கின்ற ஒழுங்கிலேதான் எங்கள் மக்களுடைய வாழ்வு தங்கியிருக்கின்றது. இன்று எங்கள் மண்ணிலே ஏற்படுத்தப்பட்ட சில சட்ட திட்டங்களும் மருத்துவ துறை சார்ந்தவர்களுடைய அறைகூவலும் இவ்வளவோ வெற்றியை தந்திருக்கின்றது, விடிவை தந்திருக்கிறது. இந்த சூழல் தொடர வேண்டுமென்றால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை, குறிப்பாக வடபகுதியை பொறுத்தவரை, எழுத்தறிவுடையவர்கள்தான் பெரும்பாலானவர்கள். கல்வி அறிவுடைய ஒரு சமுதாயம் கட்டுப்பாடோடு தங்கள் வாழ்வை வழிநடத்த வேண்டியது பெருங்கடனாகும். இலங்கை முழுவதிலும் இன்று இந்த சூழ்நிலை இருந்தாலும் எங்களுடைய சமுதாயம் இந்த விடயத்திலே மிகவும் அக்கறை செலுத்த வேண்டும். நாளை எங்களுடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதரும் நினைக்க வேண்டும். எனவே தயவு செய்து புது வருடத்தை கொண்டாடுகின்ற காலம் அல்ல, புது வருடத்தை முன்னிட்டு வணங்குகின்ற காலம், அகவணக்கமாக பிரார்த்திக்கின்ற காலம்தான் இந்த காலமே ஒழிய புது வருட கொண்டாட்டம் செய்கின்ற காலம் அல்ல.